இது வசந்தம் தொலைக்காட்சி நிறைவேற பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி சரண்யா மாரிமுத்து இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொஸ்கம் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற கொரோனா சந்தேக நபர் சகஸ்புர பகுதியில் கைது ஜிஎம்ஓஏ அடையாளம் கண்டுள்ளதாக கூறும் 5 அபாய வலயங்கள் நிதி செயற்குழுவுக்கும் வாக்கெடுப்பு கேட்டது எதிர்க்கட்சி ஆதரவாக 87 எதிராக 17 வாக்குகள் நாட்டுக்காக டயானா எடுத்த தீர்மானத்திற்கு சஜித் அணியினர் அதிருப்தி குறைந்த வருமானம் பெறும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொழில் தகமை இல்லாதவர்களுக்கும் அரசின் தொழில் வாய்ப்பு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பம் ஊடகங்கள் அற்ற நிலையில் சஹ்ரானின் மனைவி ஆணைக்குழுவில் வாக்குமூலம் ட்ரம்ப் பைடன் இறுதி விவாதம் காரசாரமாக நிறைவு தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் இலங்கையில் இதுவரை 6896 வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் 3644 பேர் குணமடைந்துள்ளனர் இன்னும் 3238 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் 426 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் 14வது கொரோனா மரணம் நேற்று பதிவாகியதுடன் குழியாப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண்ணை இவ்வாறு மரணித்துள்ளார் இறுதிக்கிரிகைகள் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைய கொலண்டாவ பொதுமயானத்தில் இன்று மாலை இடம்பெற்றது இதேவேளை பேருவளை மீன்பிடி துறைமுகத்தையும் தற்காலிகமாக மூடிவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்துறைமுகத்தில் திடீரென தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மீனவர்கள் பிசிஆர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் இவர்களில் 20 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்தே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொஸ்கம சாலாவ வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடிய கொரோனா தொற்றாளர் என சந்தேகிக்கப்படுகின்ற நபர் பொரலை வனாத்தமுள்ள சகஸ்புர வீடமைப்பு தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டார் இவரை மீண்டும் கொஸ்கம வைத்தியசாலைக்கு சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் கொஸ்கம பிரதான வீதிக்கு வருகை தந்து பயணிகள் பஸ் வண்டியில் ஏறி ஒருங்குடவத்து வரை பயணித்து அருகில் நடைப்பயணமாக சகஸ்புர தொடர்மாடி குடியிருப்புக்கு சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது 26 வயதுடைய இந்த சந்தேக நபர் கொஸ்கம நகரிலிருந்து தப்பிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது விசேடமாக குறித்த நபர் தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் அதன் கீழான பிரிவுகளின் கீழ் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் சிகிச்சைக்காக ஓரிடத்தில் தங்கியிருக்குமாறு கூறிய நிலையில் அங்கிருந்து தப்பிச் செல்வது தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு முரணானதாகும் எனவே இதற்கான சிகிச்சைகள் நிறைவடைந்ததன் பின்னர் வழக்கு தொடர எதிர்பார்த்துள்ளோம் தப்பிச் சென்றமை தொடர்பில் கொஸ்கம கிராண்ட் பாஸ் மற்றும் பொரல்ல போலீஸ் நிலையங்கள் ஊடாக விசாரணைகள் இடம்பெறுகின்றன 26 வயதுடைய இந்த சந்தேக நபர் மறைந்திருந்த வீட்டின் நபர்களும் மின்தூக்கி செயற்பாட்டாளரையும் தனிமைப்படுத்தலுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொரோனா தொற்றாளர்கள் இதுவரை சிறு கொத்தனியாகவே இனங்காணப்படுவதாக வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் 2817 தொற்றாளர்கள் மினிமாங்குட கொத்தனியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களில் சிலர் பாலியகுட மீன் சந்தைக்கும் சென்றுள்ளனர் மீன் சந்தையுடன் தொடர்புபட்டவர்கள் கூடுதலாக காணப்படுகின்றனர் அத்துடன் நாடு பூராகவும் இந்நிலையத்துடன் தொடர்புபட்டவர்கள் பறந்து காணப்படுகின்றனர் கொரோனா தொற்றானது சமூகத்தில் பரவியுள்ளதாக மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சமூக பரவல் குறித்த கணிப்பீட்டின்படி கொத்தனி மாத்திரமே இக்கொத்தனையானது நாடு பூராகவும் பரவியுள்ளது இக்கொத்தனையின் மூலம் ஏற்பட்ட துணை கொத்தனிகளாகவே சமூகத்தில் பரவியுள்ளதா இல்லையா என்பது குறித்து கருத்து முரண்பாடுகளில் உள்ளோம் சமூகத்தில் தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதும் சமூக பரவல் என்பதும் இவ்விரு விடயங்கள் சமூக பரவலை மிகவும் அறிவியல் பூர்வமாக கருத வேண்டும் இதுவரை சமூக தொற்றாக கொரோனா பரவியில்லை என்பதை தொற்று நோயியல் பிரிவும் சுகாதார பிரிவினரும் தெளிவுபடுத்துகின்றனர் ஏனென்றால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடாத கொத்தனைகள் உருவாவதன் மூலமே அது சமூக பரவலாக கருதப்படும் இதுவரை இனம் காணப்படுபவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் மினுவாங்குட கொத்தனையுடன் தொடர்புபட்டவர்களாகவே தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கிறது ஏனென்றால் அவர்களிடமே இது தொடர்பான தகவல்கள் காணப்படுகின்றன கொரோனா
அச்சுறுத்தல் காணப்படுகின்ற 5 பகுதிகள் என காணப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க செயலாளர் டாக்டர் ஷெனால் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மிக அபாயமான 5 பிரதேசங்கள் உள்ளன. குருணாகல் மாவட்டம், கம்பகா, கேகாலை, கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் இதில் உள்ளடங்கும். இந்த பிரதேசங்களை அடையாளம் காண்பதில் தாமதம் ஏற்பட்டால் இது அதிக அளவில் பரவலடையும். உலக சுகாதார அமைப்பும் இது தொடர்பாக ஆலோசனை வழங்கும் போது பிரதேசங்களை அடையாளம் காணுமாறும் முழு நாட்டையும் மூட தேவையில்லை எனவும் கூறப்படுகிறது. முழு நாட்டை மூடினால் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். நாட்டில் வறுமை உண்டாகும். மந்த போஷாக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும். தாரித்ரதாவே வடி வேணும். ஏ வகையம திலிந்து கமராட்டவே வடி வேணும். மந்த போஷனே வேணி விவித அதுர்வாபாத அப்படி எத் சமக மூண தெண்ட சித்து வேணும். காசல் வீதி மகளிர் வைத்தியசாலை 100க்கு 100 வீதம் பாதுகாப்பானதென சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பாலித்த கருணா பிரேம தெரிவித்துள்ளார். காசல் வீதி மகளிர் வைத்தியசாலை பணிப்பாளர் எமக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளார். இந்த வைத்தியசாலையில் 2020 10 மாதம் 6 தேதி கோவிட் சந்தேகத்திற்கிடமான தாயொருவர் அனுமதிக்கப்பட்டார். PCR பரிசோதனை ஊடாக அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவர் முல்லேரியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அதன் பின்னர் குறித்த வைத்தியசாலையின் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரப்பப்பட்டன. எனினும் இவ்வைத்தியசாலையின் நோயாளர் சிகிச்சை நடவடிக்கைகள் பாதுகாப்புடனும் செயற்திறன் மிக்கதாகவும் முன்னெடுக்கப்படுவதை ஊடகங்களூடாக அறிய தருமாறு குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் கேட்டுக்கொண்டார். அதற்கமைய 100க்கு 100 வீதம் இவ்வைத்தியசாலை பாதுகாப்பாக உள்ளது. ඇතිකල ගත යුතු නොවන බවටත් ජනමාධ්‍යමකින් ප්‍රචාරයක් ලබා දෙන්න කියලා. ඒ කියන්නේ මේ රෝහල 100%ක්ම ආරක්ෂිතයි. தொழிற்சாலையிலிருந்து ஊழியர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விசேட வைத்தியர் இனோகா சூரவீர தெரிவித்துள்ளார். நாம் சுற்றாடல் மற்றும் தொழில் சுகாதார பிரிவு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் கோவிட் தடுப்பு தயார்படுத்தல் மற்றும் ஊழியர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் புறம்பாக அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறும் அறிவுரை வழங்கியுள்ளோம். எனவே குறித்த அதிகாரியின் பெயர் மற்றும் தொலைபேசி இலக்கம் அந்தந்த தொழிற்சாலைகள் அமைந்துள்ள பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் ஊடாக அப்பகுதியின் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலீட்டு வலயத்தில் உள்ள தொழிற்சாலையாக இருந்தால் உடனடியாக அவர்கள் அது தொடர்பில் குறித்த தொழிற்சாலை இருக்கும் முதலீட்டு வலய பணிப்பாளருக்கு அறிவிக்க வேண்டும். தற்போது நாம் தொழிற்சாலைகளில் சுகாதார வழிகாட்டல்கள் தொடர்பில் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம். எனவே தொழிற்சாலைக்குள் கோவிட்-19க்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என அதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கெசேத மூண தென்னே கியனேக்க போகும் பேதிலுவ தக்கலா தியனோ. இன்று முற்பகல் இந்தியாவின் சென்னையிலிருந்து 8 பேரும் ஜப்பானின் நரேட்டாவிலிருந்து 9 பேரும் நாடு திரும்பினர். இவர்களை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முப்படையினரால் நடத்தப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்த 281 பேர் இன்று வீடு திரும்பினர். இதற்கமைய இதுவரை தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்தவர்களின் எண்ணிக்கை 56,302 ஆகும். மேலும் 8,632 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினத்தில் 8,071 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை கொரோனா வைரஸ் நிலைமைகள் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்றது. இதன்போது ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இலங்கையர் என்ற அடிப்படையில் நாம் முதலாவது கொரோனா வைரஸ் தொற்றாளரை மார்ச் 9 நாம் அடையாளம் காணுகின்றோம். அதன் பின்னர் ஓரளவு இது சமூகத்தில் பரவி காணப்பட்டது. அரசாங்கம் முன்னெடுத்த சில சிறந்த நடவடிக்கையினூடாக இதன் பரவலை எங்களால் கட்டுப்படுத்த முடிந்தது. எனினும் இரண்டாம் கட்டம் இலங்கைக்கு எவ்வாறு வந்தது என்பது தொடர்பில் சந்தேகம் காணப்படுகின்றது. பிரண்டிக்ஸ் நிறுவனத்துக்கு செப்டம்பர் 22 UL-1155 எனும் விமானத்தின் ஊடாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குழுவொன்று வருகை தந்துள்ளது. பிரண்டிக்ஸ் நிறுவனமே அவர்களை அழைத்து வந்துள்ளது. இன்னும் ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்தியாவை சேர்ந்த முகாமைத்துவ குழுவொன்றும் வருகை தந்ததாக கூறப்படுகின்றது. எனவே கனம் சபாநாயகர் அவர்களே, இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்த ஊழியர்கள் சரியான தலைமைப்படுத்த நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்களா என்பது தொடர்பில் தகவல் தேவை. எமக்கு தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து எந்த ஒரு ஊழியரும் அழைத்து வரப்படவில்லை. இந்தியர்கள் வந்தார்களா இல்லையா என்பது குறித்து எமக்கு சந்தேகம் உள்ளது. எனினும் இந்தியாவில் உள்ள பிரண்டிக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த இலங்கையர்கள் அழைத்து வரப்படவில்லை என்பதை
கோரிக்கையை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? வெளிநாடுகளிலிருந்து 40,000-க்கும் அதிகமானோர் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பிரண்டிக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என நாம் தனியாக பிரித்து பார்க்கவில்லை. இந்திய பிரண்டிக்ஸ் நிறுவனத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் சரண்டைன் ஹோட்டலில் 6-ஆம் தேதி வரை தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்கள்தான் இறுதியாக வந்த குழுவினர். 6-ஆம் தேதி ஆகும் போது நாம் நோயாளர்களை அடையாளம் கண்டுவிட்டோம். இவர்கள் சரண்டைன் ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியிலேயே பிரண்டிக்ஸ் நிறுவனத்துக்குள் கொரோனா தொற்று பரவிவிட்டது. இதனால் இதற்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இவ்வாறு வைத்தியசாலையில் ஹைட்ரோக்சின் குளோரோபின் தெரிவிக்கப்படுகிறது. நல்லது கெட்டதை அடையாளம் கண்டு பயன்படுத்துங்கள் என்பதை நான் அந்த யோசனையாக முன்வைத்தேன். எனவே பொய்யாக இரு மருந்துகளின் பெயரை கூறிக்கொண்டு காலத்தை வீணடித்தீர்கள். கல்காமுவா வைத்தியசாலைக்கு இன்றல்ல 1930-ஆம் ஆண்டிலிருந்து ஹைட்ரோக்சின் குளோரோபின் தெரிவிக்கப்படுகிறது. அது மலேரியா நோய்க்காக கொண்டு வரப்படுகின்றதே அன்றி கொரோனாவுக்காக அல்ல. நாட்டை முடக்க உள்ளதாக பரவப்படும் பிரசாரங்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். வார இறுதியில் ஊரடங்கு சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நிலவுகின்ற கொரோனா நிலைமைக்கு மத்தியில் ஒரு சில பகுதிகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைய கம்பஹா மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தின் கொட்டாஞ்சேனை, மட்டக்குழி, முகத்துவாரா, ப்ளூமெண்டல், கிராண்ட்பாஸ் மற்றும் வெள்ளம்பிட்டி ஆகிய போலீஸ் அதிகார பிரிவுகளிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டி, தும்மலசூரிய, நாரம்மல, கிரிவுள்ள, பன்னல மற்றும் குருணாகல் மாவட்டத்தின் 5 போலீஸ் பிரிவுகளுக்கும் தற்போது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் 44 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் 33 போலீஸ் பிரிவுகளிலும், குளியாப்பிட்டியவில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், வடகொழும்பின் 5 போலீஸ் பிரிவுகளிலும், வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 692 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 88 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 17 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதற்கமைய மொத்தமாக 93 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அவற்றை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். விசேடமாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களை ஊடுருத்து பயணிக்க முடியும். எனினும் அப்பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ அனுமதி இல்லை. காரணம் இல்லாமல் அப்பகுதி ஊடாக ஊடுருத்து செல்லவும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இது ஊரடங்கு சட்டத்தை மீறும் செயற்பாடாக கருதப்படும். ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக தமது வீடுகளில் தங்கி இருக்க வேண்டும். நடமாட்டத்தை முடிந்தளவு குறைத்துக் கொள்ளுங்கள். தனிமைப்படுத்தல் செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். பாலியகுட மீன் விற்பனை சந்தைக்கு நீங்கள் கடந்த 10 நாட்களுக்குள் கொள்வனவுக்கோ அல்லது வர்த்தகராகவோ அல்லது வேறொரு சேவை வழங்குநராகவோ சென்றிருந்தால் தயவு செய்து நீங்கள் தற்போது இருக்கும் போலீஸ் பிரிவில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் சுகாதார அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துங்கள். நீங்கள் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். எவராவது அவ்வாறு அறிவிக்காமல் இருந்து பின்னர் தெரிய வந்தால் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டங்களின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும். பசு அனாவரணே உணத் ஏ தத்வான் பிடிபாதவ ஏ ஆயிட்ட விருத்தவ நிரோதாயன ரீதி நடத்தை கட்டித்துக்கிரிமட் சித்துவேனோ. கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டமை COVID-19 வைரஸானது கொழும்பில் பரவுவதை தடுக்கும் நோக்கிலாகும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.
பாலியோகோட பகுதி மாத்திரமல்ல விசாரமாக கொட்டாஞ்சனை பகுதியிலும் நேற்று மாலை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். பாலியோகோடவுடன் தொடர்புபட்ட நபர்கள் கூடுதலாக இப்பகுதியில் காணப்படுகின்றமையே இதற்கு காரணமாகும். கோவிட்-19 கொழும்பு நகருக்குள் பரவுவதை தடுக்கும் வகையிலேயே இவ்வூரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. நபர் ஒருவரிடமிருந்து மற்றொரு நபருக்கு இது பரவுவதால் பயணங்களை குறைத்துக் கொள்ள முடியுமாயின் இப்பரவலை பெரும்பாலும் தடுக்க முடிகிறது. உங்களது பகுதிகளில் பயணங்களையும் நடமாட்டங்களையும் முடிந்த தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அப்படி முகமாக்க உணக்கமீன் இல்லா சிட்டினோ கருணாகல்ல உபகே பிரதேசத்துள்ள சம்சரணே புகோதுரட்ட அடுக்கறாண்டு கியனைக்காய் கியாண்டது. இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் ஆன்லைன் மூலம் மருந்து வகைகளை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மருந்தக உரிமையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. அரச நிதி தொடர்பிலான செயற்குழுவின் தலைவரை நியமிப்பது தொடர்பில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்த யோசனையை அடுத்து பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. சபை முதல்வர் சமர்ப்பிக்க உள்ள யோசனையானது ஜனநாயகத்துக்கு எதிரானதும் நிலையற்கட்டளை சட்டத்துக்கு முரணானதுமாகும். பாராளுமன்றத்தின் இரண்டாம் இலக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரச நிதி குறித்த செயற்குழுவின் பாராளுமன்ற நிலையற்கட்டளை சட்டத்தில் 121 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளவாறு செயற்குழுவின் தலைவரானவர் அச்செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்களிலிருந்து செயற்குழுவினாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைக்கிறேன். எதிர்கட்சிக்கு ஒரு செயற்குழுவின் தலைமைத்துவம் மாத்திரமே காணப்படுகிறது. செயற்குழுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர் உள்ளிட்ட 11 உறுப்பினர்களை கொண்ட அரச நிதி தொடர்பான செயற்குழுவாக கருதப்படுகிறது. பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் காணப்பட வேண்டும். என்னை தலைவராக பிரித்துள்ளார்கள். ஏன் எனக்கு பயமா? கடந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சியின் பிரதம கொறடாவும் ஒரு அணியாகவே செயற்பட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மை கொண்ட எதிர்கட்சியான எங்களுக்கு கூட அச்செயற்பாடு அரசாங்கம் பயமா? பயப்படுவதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? ஹர்ஷடி சில்வா அவர்கள் தகவல்களை தெரிந்து கொண்டு கதைக்கவில்லை. செயற்குழு ஒன்றை நியமித்தவுடன் ஏனைய செயற்குழுக்களை போன்று எவரையும் தலைவராக நியமிக்க முடியும். உரிமையாளர் எமது பக்கம் வாக்களித்திருக்கிறார். ஹர்ஷடி சில்வா, உங்களுக்கு வெட்கம்தான், அதனால் நீங்கள் விலகி வீட்டுக்கு செல்லுங்கள். நான் கோப் குழுவின் முன்னாள் உறுப்பினர். இம்முறை கோபா குழுவில் இருக்கிறேன். கடந்த முறை கோப் மற்றும் கோபா குழுவின் தலைமைத்துவம் எதிர்கட்சிக்கு வழங்கப்பட்டது. இம்முறை இரண்டுமே வழங்கப்படவில்லை. எனவே எமக்கு ஒரு தலைமைத்துவத்தை தாருங்கள். இப்போது வாக்கெடுப்புக்கான நேரம், வாக்களியுங்கள். சிவச்சந்த தாகத்துக்குள்ளோனாவை 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை விடவும் அதிக வாக்குகளினால் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளில் கருத்து வெளியிட்டனர். 19 காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாகவே அரசாங்கத்தின் செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் போனது. இன்று அத்தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இனி வேலை செய்வதே எஞ்சியுள்ளது. காட்டுக் கொடுப்பவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள், நாளையும் இருப்பார்கள். முதுகெலும்பை நேராக வைத்துக் கொண்டு வாழக்கூடிய சிலர் இச்சமூகத்தில் மீதமாவார்கள். அந்த குழுவோடு நாம் முன்னோக்கி செல்வோம். சஜித் பிரேமதாச அவர்கள் தலைமைத்துவம் வழங்கும் கட்சியின் உறுப்பினர்கள் 6-7 பேர் எமக்கு ஆதரவு அளித்து வாக்களித்தனர். அந்த கட்சியின் உதவி செயலாளர் டயானா கமக்கு எமக்கு ஆதரவாக வாக்களித்தார். 19 இந்த நாட்டுக்கு எதையும் செய்ய முடியாதென இவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவேதான் 20 வெற்றி பெற செய்ய அவர்கள் வாக்களித்தனர். நிறைவேற்றப்படும் போது சந்தர்ப்பவாதிகள் யார் என்பது மக்களுக்கு தெளிவாக புலப்பட்டது. ஒருபுறம் கட்சியை சஜித்துக்கு விட்டார், மறுபுறம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜபக்சவுக்கு விட்டார்.
கட்சி என்ற அடிப்படையில் எமது பாராளுமன்ற குழு கூட்டத்தில் 20க்கு எதிராக வாக்களிப்பதென நாம் தீர்மானித்தோம். எனினும் டயனா கமக்கையும் அவரோடு இருந்த எமது கட்சியோடு உள்ள 6 பேரும் அதற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். ஒழுக்காற்று விசாரணை வரும்போது நாம் அதற்கு முகம் கொடுப்போம். எப்படி பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகும்? நான் மட்டுமா இவ்வாறு மறுபக்கம் வாக்களித்தேன்? வரலாற்றில் நான் முதல் நபரா? பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டால் எந்த அடிப்படையில் அது ரத்து செய்யப்படும்? இல்லை, எனக்கு பணம் தேவையில்லை. நான் நாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமாகவே இதயபூர்வமாக இந்த முடிவை எடுத்தேன். முழு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருந்தால் தான் எங்களுக்கு தேவையான வேலையை முடிக்க முடியும். ஒரு சிறுபான்மை, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தோட்டத்தில் இருக்க மக்கள்னால இருக்கிற சிறுபான்மையிலே சிறுபான்மை நாங்கள் தான். ஸோ நாங்கள் வந்து இலங்கையர்களாக மாறணும்னா எங்களுக்கு வந்து ஒரு முழு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வந்து தேவை. போன அரசாங்கத்தில் நடந்த தவறுகள் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம் போன அரசாங்கத்தில், அவர் வந்து ரெண்டாக என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரதமரும் பவர் வச்சிருந்தார், ஜனாதிபதியும் பவர் வச்சிருந்தார். கடைசியில் அது எந்த வேலைக்கும் வந்து சேரல. ஆனால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முழு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்காரு. அதே மாதிரி பிரதமர் கடியில் ஒரு பலமான அமைச்சரவை கட்டாயம் இலங்கை வந்து முன்னோக்கி போன நம்பர். நேற்று பாராளுமன்றத்திலே திருலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரித்தார். என்னுடைய பார்வையிலே 20வது அரசியல் திருத்தம் என்கின்ற ஒரு விடயம், எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி என்ற ஒரு சிஸ்டத்தை பலப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே அரசியல் திருத்தத்திலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட பல குளறுபடிகள், ஒரு மிகவும் இந்த நாட்டை பாதகமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த உண்மையை நாங்கள் எல்லோரும் அறிந்தாக வேண்டும். 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதாக நான் எடுத்த முடிவு மக்கள் நலன் சார்பான ஒரு முடிவாக ஒழிய எனது சுயநலம் சார்பான ஒரு முடிவு அல்ல. நாங்கள் இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்றோம். தற்போது இருக்கும் அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில இருக்கும் என்பதிலே இந்த சந்தேகம் கிடையாது. அவ்வாறு நிலையிலே எமது மக்களின் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அது தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், ஏனைய அபிவிருத்திகளாக இருக்கலாம். ஆகவே நான் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு என்னால் இதை முடியாது, என்னால் வேலை வாய்ப்புகள் எடுத்து தர முடியாது, என்னால் உங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்றெல்லாம் நான் மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஏனெனில் மக்களின் எதிர்ப்பாகவும் மிக உச்சகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் ஆளும் தரப்பில் இருந்தால் மாத்திரமே மக்களுக்கு தேவையாற்ற முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனை நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சஹ்ரான் ஹாஷிமின் மனைவி இன்று வாக்குமூலம் அளித்தார். சஹ்ரான் ஹாஷிமின் மனைவி ஆணைக்குழுவில் சுமார் 6 மணித்தியாலத்திற்கு அதிக நேரம் வாக்குமூலம் அளித்தார். ஊடகங்களின்றி வாக்குமூலம் பதியப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட சஹ்ரான் ஹாஷிமின் மனைவி உள்ளிட்ட 6 பேரை எதிர்பெறும் 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இன்றைய தினம் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறும் நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் வழங்கியதை அடுத்து சஹ்ரான் ஹாஷிமின் மனைவி ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை ஏற்படுத்தும் வகையில் குறைந்த வருமானம் பெறும் மற்றும் தொழில் தகமை இல்லாத 100,000 பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் செவ்வாக்கியத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பல் சேவை அபிவிருத்தி செயலணிக்காக 100,000 தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் திட்டத்திற்கு அமைய இவ்வேலை திட்டம் ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நபி விசேஷன்மை அப்பை ராட்டை தீன திலிந்து காம நெத்திக்காரன்னட்ட மூலிகாத்திய தீல தீனா லக்ஷேக்கட்ட திலிந்து புத்கலையான் லக்ஷேக்கட்ட ரக்கியாவான் லபாதேனா மீ சங்வர்தன கிரமவேதே கொட்டாஸ் கருவான் வேண்டு கேளா இல்லா சிட்டினவா. மிகவும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள சமூர்த்தி உதவி பெறும் குடும்பங்களின் அங்கத்தவர்களுக்கும் சமூர்த்தி உதவி கிடைக்காத குடும்பங்களை கட்டியெழுப்பதும் இச்செயலணியின் நோக்கமாகும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஊழியர் படையணியில் பங்களிப்பை செய்யக்கூடிய நபர்கள் இனங்காணப்பட்டு பொருத்தமான துறையில் 6 கால பயிற்சி வழங்கப்பட்டதன் பின்னர் நிரந்தர தொழில் வாய்ப்பு இதன் மூலம் பெற்றுக் கொடுக்கப்படும். விசேடமாக தொழில்களை பெறுவோர் அவர்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கல்வித் தகமைகள் அற்ற அல்லது குறைந்த கல்வித் தகமைகளை உடைய பயிற்சி பெறாதவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டத்தின் கீழ் ஒரு சில பிரதேச செயலக பிரிவுகளில் தொழில் வாய்ப்புகளை பெறுவோருக்கான நியமன கடிதங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. கெஸ்பேவ தேர்தல் தொகுதியில் 147 பேருக்கு அமைச்சர் காமினி லொக்குகேயின் தலைமையில் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன் கீழ் இரத்தினபுரி நிவத்திகல தேர்தல் தொகுதியில் 41 பேருக்கு நியமன கடிதங்கள் சபர்கமோ மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் ரம்யகுமார வீரசிங்கமின் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. நாவலப்பட்டி பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் தெரிவு செய்யப்பட்ட 450 பேருக்கு பலநோக்கு அபிவிருத்தி உதவியாளர்களாக நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பிலான நிகழ்வு அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே தலைமையில் நாவலப்பட்டி மகிந்தானந்த அறக்கட்டளை காரியாலயத்தில் இடம்பெற்றது. தனது உயிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கோரி குற்றக்குழு தலைவர்களுள் ஒருவரான ஜனித் மதுசங்கர் என்னும் பொடிலேசி தனது சட்டத்தரணியூடாக தாக்கல் செய்துள்ள மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது.
மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி AHMD நவாஸ் மற்றும் சோபித ராஜகருணா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவே இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கமைய பொடிலேசி தனது சட்டத்தரணி ஊடாக தாக்கல் செய்த மனுவை நவம்பர் 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்தது. பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள பூஸ் சிறைச்சாலைகள் அத்தியட்சகர், சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் பதில் போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோருக்கு அழைப்பாணி பிறப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பூஸ் சிறைச்சாலைக்குள் தனது உயிருக்கு கடும் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் மனுதாரர் தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரியுள்ளார். செல்துணி வழக்கு தொடர்பாக குற்றவாளியாக்கப்பட்டு 3 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அனுஷ பெல்பிட்ட ஆகியோர் குறித்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடு குறித்த தீர்ப்பு நவம்பர் 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேன்முறையீட்டுக்கான எழுத்து மூல கருத்துக்கள் காணப்பட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை அதனை தாக்கல் செய்யுமாறு இருதரப்பு சட்டத்தரணிகளுக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஹட்டன் டிக்கோயா நகரசபைக்குட்பட்ட பகுதியில் அங்காடி வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் டிக்கோயா நகரசபையின் மாதாந்த கூட்டம் இன்று அதன் தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அங்காடி வியாபாரத்திற்கு தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டதோடு வெளிப்பிரதேச வியாபாரிகள் நகரசபை எல்லைப்பகுதியில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கப் போவதில்லை எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்றிலிருந்து நகர மக்களையும் நகருக்கு வருவோரையும் பாதுகாப்பதற்காகவே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நகர வர்த்தக நிலையங்களிலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக தீபாவளி என்று கூறுகின்ற பொழுது இந்த ஹட்டன் நகரில் தீபாவளி தினத்தன்று 5 நாட்களுக்கு முன்பிலிருந்து 50,000 அதிகமான சனத்தொகை இந்த சிறிய நகரத்திலே அங்கங்கு பொருட்களை வாங்குவதற்காக வருகை தருவார். இதோடு தீபாவளிக்கு நடைபாதை வியாபாரம் களை கட்டும் விதமாகவே இருக்கும். நகரசபை நடைபாதை வியாபாரங்களின் ஊடாக கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு அதிகமான மக்களை ஹட்டன் நகரின் பால் இருக்கக்கூடிய செயல்பாட்டை நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டோம். அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு வருமானமாக கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் நகரசபைக்கு கிடைக்கும். ஆனால் இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவல் அச்சுறுத்தல் காரணமாக இந்த வருமானத்தை விட நாங்கள் மக்களுடைய சுகாதார மேம்பாட்டுக்காக அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்திலே தற்காலிக கடை அறைகளை நிர்மாணிப்பதை நாங்கள் இம்முறை நிறுத்தியிருக்கின்றோம். இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.